இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்டமாக கோடம்பாக்கம் போரூர் இடையேயான ரயில் பாதை அமைக்கும் பணி எல்என்டி நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் முதல் வண்ணாரப்பேட்டை வரை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வடசென்னையையும் தென் சென்னையையும் இணைக்கும் வகையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் தொடங்கப்பட உள்ளன. மாதவரம் சோழிங்கநல்லூர், மாதவரம் கோயம்பேடு பேருந்து நிலையம், பூந்தமல்லி, கோடம்பாக்கம் ஆகிய வழித்தடங்களில் 118.9 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த திட்டத்தில் முதல் கட்டமாக கோடம்பாக்கம் பவர் ஹவுஸில் இருந்து போரூர் வரையான 7.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதை அமைக்கும் ஒப்பந்தத்தை எல்என்டி நிறுவனம் பெற்றுள்ளது. முற்றிலும் உயர்மட்ட பாதையில் அமைக்கப்படும் இந்த திட்டப்பணிகள் அடுத்த தொடக்கத்தில் நடக்கப்படவுள்ளது. அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த போரூர் ஆலப்பாக்கம் வளசரவாக்கம் சாலிகிராமம் வழியாக கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரை நிறைவேற்றப்படும் இந்த மெட்ரோ ரயில் பணியால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வழித்தடத்தில் கோடம்பாக்கம் முதல் போரூர் வரை ஒரு டெண்டராகவும், போரூர் வரை பூந்தமல்லி வரை மற்றொரு டெண்டராகவும் பிரித்து வழங்கப்படுகின்றன.